அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால், தெளிவா சொல்றாரு, மேல் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். 26 வசனம். அப்போ வசனத்திற்கு செவி கொடுக்காதவர்கள், அதை கற்று கை கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனை குறித்து சாட்சி கொடுக்க மாட்டாங்க. சாட்சியால் வாழ்க்கிற அவங்களோட வாழ்க்கை அப்படியே அவங்க கிறிஸ்தவர்களால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் கூட அவர்களுடைய ஐம்புலங்களின் கிரியைகள் சாட்சியற்ற வாழ்க்கையா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சாட்சி கொடுத்தோம்? சாட்சி என்றாலே கர்த்தருடைய ஜீவனை பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஜீவனை உடையவராய் இருக்கிறார்கள். அப்போ தனக்கு ஜீவனை கொடுத்த அருள்நாதரை பார்க்கிறவர்கள், பேசுகிறவர்கள், அவரை தொடுகிறவர்கள், அவரோடு உறவாடுகிறவர்கள், அவரோடு உலாவுகிறவர்கள் சாட்சியுடையவர்களாக இருப்பார்கள். அவருடைய வசனத்துக்கு செவி கொடாதவர்கள் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சாட்சி கொடுத்தோம்? எத்தனை பேர் சாட்சி கொடுக்க இயலல அப்படின்னா, அவருடைய வசனத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை நான் வாழல என்ன அர்த்தம்? அவருக்கு நமக்கும் எந்த ஒரு ஈடுபாடும் ஐக்கியமும் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கிறபடியாலதான் சாட்சியின் வாழ்க்கை இல்லை. அருமையான கர்த்தரிப்பிலே கர்த்தர் சொல்கிறார், பிழையற்ற ஒரு நிலை, கரைதிரை முதலானவில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான வாழ்க்கை, பாவமே இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தத்தில் நிறைந்த ஒரு வாழ்க்கை எவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதோ, எந்த சபையில் தேவன் அப்படிப்பட்ட கிரீசையை இடம் கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மகிமை அடைய செய்கிறார். ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும், மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாம் அதற்கு ஒப்பு கொடுத்தார். இது சியோனி அனுபவம் இல்லைங்க, சபையின் அனுபவம். பூமியில் அவரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனையின் அனுபவம், பரிசுத்தமும் பிழை அற்றவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் தமது மகிமையின் பிரசன்னத்தை உணர செய்கிறது இல்லைங்க, மகிமையின் பிரசன்னத்தை காண செய்கிறார். மகிமைக்குள்ளானவர்களாய் அவர்களை வளர்க்கிறார். அருமையான கர்த்தரிப்பிலே இவரால் ஆராதிக்கப்படுகிற ஆராதனை மற்ற யாரு பத்தெல்லாம் வாசித்திருக்கிறோம், பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதா என்றெல்லாம் நாம் வாசித்திருக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரத்தில் தாய் 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரே 12:22 வாசித்தாய், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிபானுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் ரத்தத்தினருக்கு வந்து சேர்ந்தீர்களே. சில சொல்லுவாங்க சியோனின் அனுபவத்தை தான் இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி அல்ல. சியோன்ல ரத்தம் தெளிக்கப்படுது இல்லைங்க, அங்க தேவையும் இல்லை. அங்க இருக்கிற தேவ சனங்கள் தேவ தூதர்கள் எல்லாரும் பரிசுத்தர்கள்.
பாவம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தை புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு இடத்திற்கேயும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு இயேசுவின் மனவாட்டியான சபை இந்த சபையை மனைவியாக அல்லது பிதாவுடைய ஆத்தும மனைவியாக பூமியில் வாழ்கிற பரிசுத்தமும் பிழையற்றதுமான தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகிமையை பிதா அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிமடைய செய்ய அருமை இரட்சகர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார் அல்லவா. நாம் யோவான் சுவிசேஷம் 17:24-25 வசனம் வாசிங்கள. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். கர்த்தரே, பிள்ளைகளே, மகிமை நேச தன்னை மகிமையின் மனவாட்டியாக தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்த என் நேசர் எனக்காக அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கத்தக்கதான அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவரே பரிசுத்த அன்பின் பிதாவின் ஆவியாய் தேவன்தான். அதைத்தான் ஆரம்பத்திலே நாம் தியானம் செய்தோம். தாம் அதே திருவசனை கொண்டு ஒரு ஆத்துமா பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தம பிழையற்றதுமான ஒரு ஜீவிதம், அதைத்தான் திவ்ய ஜீவிதம் என்று நாம் சொல்கிறோம். அந்த திவ்ய நிலைக்குள்ளானவர்களாய் அவர்களை வளர்த்து தகுதிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு, அவர்களை மன்னிக்கிறது மத்திய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதல் செயல்பாடு, அவர்களை சிருஷ்டித்தது பிதா என்றா நான் வாசித்து வேண்டப்போதே பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்பாக நீர் இவர்களை எனக்கு, அது பிதாவுடைய செயல்பாடு.